ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பயங்கரமாக லீவ் விட்டாச்சு, அதனால வந்து ரொம்பவே போர் அடித்து கிடப்பாங்க குழந்தைங்கள்லாம். ஐயோ, ஏதாவது ஒன்று பண்ணணுமே, வெளியவும் விட முடியாது, ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துது. ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லேருந்தையும் குழந்தைங்களை நம்ம காப்பாற்றி வீட்டில் வச்சுக்கணும்னா அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுக்கணும். என்டர்டெயினாக வைக்கிறதா இருந்ததுன்னா எனி டைம் விளையாண்டுட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ புக்ஸ் வந்து அவங்களுக்கு புக்கு ரீடிங் ஹேபிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து இன்கல்கேட் பண்ணணும். டாக்டர் அம்பேத்கர் தான் இருக்கலே வேர்ல்டே அதிகமான புக்ஸ் படித்தவர். அவர் கிட்டத்தட்ட அவரோட வாழ்நாளில் வந்து 10,000 புக்கு படிச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு புக்கு ரீடிங் ஹேபிட் இன்கல்கேட் பண்ணோன்னா அவங்களோட இமேஜினேட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்களே இமேஜின் பண்ண ஆரம்பிப்பாங்க படிக்கும்போது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ அதனால் புக் ரீடிங் ஹேபிட்டை வந்து தேவாக்காக நாங்கள் ரொம்பவே பார்த்து பார்த்து இன்கல்கேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி புக்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா எப்போவுமே கரிக்குலமில் ஏற்கனவே புக்ஸ் இருக்குது. தேவா, நீ அந்த ஸ்கூல் புக்கே படினா உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ வந்து ஏதாவது ஒரு நல்ல மித்தலாஜிக்கல் புக்கோ இல்லைன்னா நிஜமாவே ஹிஸ்ட்ரியில் நடந்த புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து தேடி படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் வந்து இந்த ரெண்டு எபிக் புக். என்னடா இந்தியாவில் ரெண்டு எபிக்ஸ், எது மகாபாரத் ராமாயண். ஓகே, இந்த புக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேவா வந்து 7 இயர்ஸ். ஸோ அவனுக்காக அமேசானில் ஆன்லைனில் வந்து நான் நிறைய புக்ஸ் தேடிட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப பர்டிகுலராக இந்த புக்கை வந்து சொல்லலாம், மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி மகாபாரத். இது ஒரு ரொம்பவே நல்ல புக்கு. இது 8-6+ இருந்து அவங்க வந்து இதை படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி டு ரீட், அதாவது இதில் இருக்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குனாலும் அதோட சினோனம்ஸ், அதோட மீனிங்ஸை வந்து கடைசி பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த புக் வந்து கொஞ்சமே யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கலர்ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது பிக்சர்ஸ் வந்து இதில் வேற லெவலில் இருக்குங்க. இதில் இருக்க பிக்சர்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்கில்லை வந்து லைட்டாக தூண்டி விடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்திருக்காங்க, இந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து தூண்டி விடும். அதனால் இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பேப்பரோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் குழந்தைங்க வந்து 8-6 பிலோ இருக்காங்கன்னா அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த மகாபாரத் அப்படிங்கிறதுனால நான் இந்த புக்கை வந்து தேவா கொடுத்தேன். தேவா, உனக்கு பிடிச்சிருக்கா இந்த புக்கு? சரி, இந்த புக்கிலேருந்து தேவா வந்து ஃபுல்லாக படிச்சிட்டேம்மா அப்படின்னா சரி எந்த அளவுக்கு அவன் படிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம அவனை கேட்டு அவனை சில க்வெஸ்சன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவா, நீங்கள் ரெடியா? ஓ, ஸோ நைஸ். மகாபாரதத்தில் என்ன வார் நடக்குது? அவனுக்கு வாயில அது வரமாட்டேங்குது. ஆக்சுவலா அவன் சொல்ல வரது என்னன்னா குருக்ஷேத்ரா வார் தான் நடக்குது அப்படிங்கிறான். சரி, ஃபைன். அடுத்தது என்னன்னா பாண்டவர்கள் யார் யாரு சொல்லுப்பா? யுதிஷ்டர், பீம், அர்ஜுன், நகுல், சகாதேவ். அவங்களோட ஃபாதர் யாரெல்லாம்? யுதிஷ்டரோட அப்பா தர்மா, பீமோட அப்பா வாயு, அர்ஜுனோட அப்பா இந்திரா, அப்புறம் நகுலன் சகாதேவோட அப்பா அஸ்வினி குமார். அஸ்வினி குமார், வெரி நைஸ். ஓகே, சொல்லிடுறாங்க எல்லாத்துக்குமே பதில். சரி, ஓகே. கௌரவர்களில் ஃபர்ஸ்ட் அண்ணா யாரு? துரியோதன். செகண்ட்? துர்ஷாசன். ஓகே, எனக்கு எனக்கு ரெண்டு பேர் தான் தெரியும், அதனால நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஃபைன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த ரெண்டு டீச்சர்ஸ் யாரு? ஐ மீன் ரெண்டு டீச்சர் இருப்பாங்க, துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியார். துரோணாச்சாரியர் என்ன சொல்லி கொடுப்பாங்க? துரோணாச்சாரியர் வந்து வார் ஃபார்ல எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, கிருபாச்சாரியார் வந்து வேதா சொல்லி கொடுப்பாங்க, எப்படி அம்பு பண்ணணும், மற்ற ஆயுதங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. வேதாஸ் அதுவும் ஒரு மாடு தானோ? புதுசா இருக்கு. ஓகே, நானும் கத்துக்கிறேன். ஓகே, பாண்டவர்களோட அம்மா யாரு? குந்தி. வெரி நைஸ். ஓகே, அண்ட் என்னன்னா பீமா வந்து பீமாவோட வைஃப் பேர் என்ன? திரௌபதி. அதுதான், அவங்க ஃபாரஸ்ட்ல போய் ஒரு ஹிடும்பி. ஹிடும்பி, ஓகே.
எல்லாமே பதில் சொல்லிட்டேன். நான் என்ன கேள்வி கேட்கறது? ஓகே, கர்ணன் வந்து அவமானப்பட்டு நிப்பார்ல, அப்ப வந்து யார் வந்து கர்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? துரியோதன். என்ன கொடுப்பாரு கர்ணனுக்கு? ஒரு பிளேஸ் கொடுப்பாங்க. எதுக்கு? ஏன்னா இதை வச்சுக்கோ, அப்ப நீ அவமானப்பட மாட்டேன்னு. அந்த பிளேஸோட பேர் என்ன? அந்த ராஜ்யத்தோட பேர் என்ன? ஓகே, அந்த ராஜ்யத்தோட பேரு அங்க தேசம் அப்படிம்பாங்க. சரி, ஓகே. அப்புறம் கிருஷ்ணர் வந்து யார் சைடு இருப்பாரு? பாண்டவா. துரியோதனன் யார் கொல்றாங்க? பீம். பீம். ஓகே, ஸோ உனக்கு எல்லாமே கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கு. தேவா வந்து செல்ஃபா இதை ஸ்டடி பண்ணி இந்த அளவுக்கு அவன் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான். வெரி குட் தேவா, குட். ஸோ இந்த புக்கை வந்து உங்களோட சில்ட்ரனுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். தயவு செஞ்சு அவங்க இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே படிப்பாங்க. ஏன்னா தேவா வந்து அதிகமாக ஒரு இடத்துல உட்கார மாட்டான். அந்த மாதிரி ஒரு சன் குட்டி பையன் அவன், அவன் முறைக்கிறான் என்னை பத்தியா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனாலும் அவனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்ததுனால இந்த புக்ஸ் வந்து நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த புக்கோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எந்த விதமான ப்ரொமோஷன்லாம் இல்லை, பட் டோட்டலி அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல புக்கு, அவங்களுக்கான ஒரு நல்ல பொழுதுபோக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பெரியவங்களும் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து மகாபாரதம் பற்றி அதிகமாக தெரியாதவங்க பட் குயிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த புக்கை வந்து படிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல புக். அண்ட் இந்த புக்கோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசான் லிங்க்கு, விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன தேவா, முடிச்சிடலாமா வீடியோவை? ஆ ஆமாம், சொல்லுங்கள் உங்கள் டவுட் என்னென்னு. அது என்ன ஆகும்னா, பிகாஸ் இந்த புக்கில் வந்து யுதிஷ்டர் வந்து பதவி ஏற்கிற வரைக்கும் இருக்குங்க. யுதிஷ்டர் வந்து அந்த கிங்டம் ரொம்ப நல்லா ரூல் பண்ணிடுவாங்கடா தங்கம். அதுக்கப்புறம் அவங்களோட பையன் பரீட்சித் மகாராஜா வந்து கிங்டம் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இல்ல இல்ல, யுதிஷ்டர் அதாவது பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியும் சேர்ந்து காட்டுக்குள்ள போய் வனவாச வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட எண்டு, அதாவது ஒவ்வொருத்தரா அவங்க இறந்துருவாங்க. ஒவ்வொரு இதுல வந்து அவங்க இறந்துருவாங்க. கடைசியா யுதிஷ்டர் மட்டும்தான் இருப்பாரு. அவரையும் வந்து தர்மராஜா வந்து கூப்பிட்டுக்குவாரு, அதாவது யம தர்மராஜர் வந்து கூப்பிட்டுக்குவாரு. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து இறந்துருவாங்க. அது இன்னுமே கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. அவங்க எப்படி சாவறாங்க, ஐ மீன் எப்படி இறக்குறாங்க அப்படிங்கறது இன்னுமே. யுதிஷ்டர் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் போவாங்க. ஒவ்வொருத்தரா முன்னாடியே இறந்துக்கிட்டே போவாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முன்னாடியே இறந்துக்கிட்டே போவாங்க. அது அது ஆக்சுவலா இன்னும் ஒரு பெரிய ஸ்டோரிடா. அதை பத்தி எனக்குமே இன்னும் டீட்டெயிலா தெரியல. என்ன தர்ம குடிப்பு அவரோட வச்சுக்குவாரு, அவ்வளவுதான். ஓகேவா, பரீட்சித் மகாராஜா தான் யுதிஷ்டருக்கு அப்புறம் வந்து அந்த கிங்டம் ரூல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரூல் பண்ணுவாங்க. ஓகேவா, குந்தி தேவி எல்லாம் இறந்துருவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப வயசாயிடும்ல, அவங்களும் இறந்துருவாங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாமா? கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இது எங்களோட புது சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நானும் தேவாவும் உங்களை மீட் பண்ண வரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Until then, take care. Bye-bye. வணக்கம் சொல்லிடு. வணக்கம்.